செல்லமா, உனக்கு நீதி கிடைக்கலையா? என் பட்ட உன் சாவுக்கு சரியான நியாயம் கிடைக்கலையா? அதனாலதான் முன்னாடியே இந்த விளக்க நீயே அணைச்சிட்டியா? ஐயோ, அந்த காஞ்சனா பாவியால என் மகனோட சேர்ந்து உண்மையும் செத்து போச்சா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன், விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. ஐயோ திலகா, என்னமா ஆச்சு? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஐயோ, என் குலதெய்வமே ஆங்காளி, நீனுக்கு பங்கு வந்துச்சேன்னு நீயே நேர்ல வந்துட்டியாமா? அமைதியாரு. நீலாவதியா கொன்ன ஒண்ணு விட மாட்டேன்டா. நீ கூட பிறந்தவளை கொன்னவண்டா. நீ தப்பிக்க கூடாது, நீ தப்பிக்க கூடாது. தர்மம் உன்னை கொல்லும், கொல்லும். அமைதியா, அமைதியா இரு. தர தப்பிக்க கூடாதுடா. நான் உன்னை சொல்லி சீக்கிரம் வாங்கடா. விட மாட்டேன்டா. அம்மா அங்காள பரமேஸ்வரி, ஆதி துலுக்கான தமன் தாயே, மேல்மருத்துவர் ஆதி பராசக்தி, திருவேற்காடு கருமரியம்மன் தாயே, ஆயிரம் கண்ணுடையாளே, அம்மாவே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. கொல்லாம விட மாட்டேன்டா. ஓம் சக்தி, ஓம் சக்தி. கொல்லாம விட மாட்டேன்டா. ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. அம்மா சொன்ன மாதிரி அதிசயம் நடக்கல, அநியாயம் தான் நடந்திருக்கு. தங்கதுரை தப்பிச்சிட்டான். இது என்ன, நம்ம எதிர்பார்க்காத தீர்ப்பா? இடிஞ்சு போறதுக்கு எப்ப அந்த காஞ்சனா அவன் பக்கம் சாஞ்சாலோ அப்பவே இந்த தீர்ப்பு இந்த மாதிரி வரும்னு நாம எதிர்பார்த்தது தானே? இருந்தாலும் ஏமாத்தம் ஏமாத்தம் தானே. நான் சொன்ன மாதிரி தங்கதுரை இந்த கோர்ட்ல தப்பிச்சிருக்கலாம், ஆனா தெய்வத்தோட கோர்ட்ல அவன் இதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும், இதுக்கான பதிலையும் சொல்லி ஆகணும். கொஞ்சம் ஏமாந்திருந்தா தெய்வம் சரியான தீர்ப்பு கொடுத்திருக்கும். அதிர்ஷ்டம் இருந்ததுனால தங்கதுரை தன் தகப்பனோட கத்தி வெட்டில இருந்து தப்பிச்சிட்டான். தங்கதுரைய பெரியப்பா கொலகாரனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் அப்ப சொன்னேன்ல, அது அவரே கொலகாரனை மாத்த பார்த்துச்சு. ஒரே ஒரு செகண்ட் காஞ்சனா பெரியப்பாவை தள்ளாம இருந்திருந்தா போனமா நீலாவதி போன இடத்துக்கே போய் சேர்ந்திருப்பான். ஐயோ, அப்படின்னா இப்ப என் அண்ணன் எங்க இருக்காரு? பல பேர் பார்க்க பப்ளிக்கா கோர்ட் வாசல வச்சு தங்கதுரைய வெட்டினவர் எங்க இருப்பாரு? போலீஸ் கஸ்டடியில தான் இருப்பாரு. ஜெயிலே இருக்கட்டும், அவர் ஒண்ணு நல்லவர் இல்லல. என் அண்ணனை ஜாமீன்ல எடுக்க முடியாதாமா? அண்ணன் ஜெயில இருக்கிறத நினைச்சு உங்க ரத்தம் கொதிக்குதாப்பா. ஐயோ, கூட பிறந்த அண்ணன் போலீஸ் கஸ்டடியில இருக்காரேன்னு உங்க மனசு துடிக்குதா? இருக்காத பின்ன, அவர் என் அண்ணன் இல்லையா? அண்ணன் பொல்லாத அண்ணன், கருக்கம் கையில கத்திய கொடுத்து உங்களையே காலி பண்ண பார்த்த அண்ணன். நீங்க அவரை கூட பிறந்தவரை பாக்குறீங்க, கதறீங்க, ஆனா கூலிக்கு ஆளை வச்சு உங்களையே கொல்ல பார்த்தவர் அவரு. என்னம்மா இது, பழைய கதையே சொல்லிட்டு இருக்கிற? அது ஏதோ கோவத்துல பண்ண பார்த்ததுமா? என்னப்பா, என்னமோ ரொம்ப சாதாரணமா உங்க அண்ணன் உங்க காலை மிதிச்ச மாதிரி பழைய கதைன்னு சொல்றீங்க? அவரே உங்க கழுத்தை வெட்ட பார்த்திருக்காரு, தெய்வம் இருந்ததுனால தப்பிச்சிங்க. இதுவே ஏடா குடமா ஏதாவது நடந்திருந்தா நாங்க எல்லாரும் தெருவுல அனாதையா நின்னுப்போம். கேளுங்க, நல்லா கேளுங்கம்மா,
இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ண அண்ணனே இன்னும் தெய்வமா பாக்குறாரு. அண்ணகுடி, ஏற்கனவே கௌரி மனோகர் ரெண்டு பேரும் அண்ணன் மேல கோவத்துல இருக்காங்க. நீ வேற புதுசா தூபம் போடாத. நான் தூபமும் போடல, தூக்கியும் விடல. கெடுவான் கேடு நினைப்பான், அவனுக்கும் கெடுதல் தான் வந்து சேரும்னு சொல்றேன். அதுக்கான சாட்சியா எங்க அக்கா நிக்கிறாங்க. பெத்த பிள்ளைய தூண்டி விட்டு எங்க அக்காவோட சொத்தை பறிச்சு அவங்கள தெருவுல கொண்டு வந்து நிறுத்தினது உங்க மகராசா அண்ணன். இப்ப அவர் நிலைமை என்னாச்சு? ஏமாத்தி பறிச்ச வீட்டுல இப்ப அவரே இல்ல. பெத்த பிள்ளைய வெட்டிட்டாருன்னு ஜெயில்ல ஜெயில்ல இருக்காரு. தெய்வத்துக்கு தெரியுது யார் யார எங்க வைக்கணும்னு. அம்மா தாயே அண்ணகுடி போதும், உன் வார்த்தையில இருக்கிற உண்மையை நான் ஏத்துக்கிறேன். மனோகரி, என் கேள்விக்கு பதில சொல்லுமா, என் அண்ணனை ஜாமீன் எடுக்க முடியுமா? எடுக்கலாம், ஆனா தயவு செஞ்சு எடுக்காதீங்கப்பா. இல்லம்மா, அவர் நல்ல மான மரியாதை கௌரவத்தோட வாழ்ந்தவர். ஒரு நாள் ஜெயில வாழ்ந்தாலும் அத பெரிய அவமானமா நினைப்பாரு. ஐயோ அப்பா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? செண்பக பாண்டியன் போறப்போ சும்மா ஒண்ணும் போகல. உன் சாவு என் கையில தாண்டா, நான் தாண்டா உன்னை பெத்தேன், நான் தாண்டா உன்னை கொல்லுவேன்னு சொல்லி சத்தமா சபதம் போட்டுட்டு உள்ள போயிருக்காரு. அவர் வெளியில வந்தாருன்னா தங்கதுரை செத்தான். அதுக்கு ஜாமீன் கொடுத்த நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். ஓகேவா? பாசத்துக்காக துடிங்க அழுதுக்குங்க. நான் வேண்டான்னு சொல்லல, அதுக்காக பாசத்துக்கு இப்படி பலியாகாதீங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, உங்க அண்ணன் இப்போ ரொம்ப எமோஷனலா இருக்காரு. இந்த நேரத்துல அவர் வெளியில இருக்கிறத விட உள்ள இருக்கிறது தான் உத்தமம். உள்ள இருந்தா அவர் கோபம் கொஞ்சமாவது அடங்கும். அந்த மாதிரி அடங்கின பின்னாடி அவரை நானும் மனோகரியும் வெளியில கொண்டு வந்துருவோம். போதுமாப்பா? இல்லம்மா, அவரு கௌரவம் பாக்குறவரு. அடுத்தவங்க மூலமா கௌரவத்தை பார்த்தவரு கொஞ்ச நாளைக்கு அவரு மூலமா இந்த மாதிரி கேவலத்தையும் பாக்கட்டுமே. நெருப்ப தொடாத வரைக்கும் நெருப்போட வேதனை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. படட்டும், இந்த மாதிரியான அவமானத்தை படட்டும். அப்பதான் நம்மள மாதிரி நல்லவங்கள கால போட்டு நெசக்காம இருப்பாரு. ராஜேந்திரா, என்னப்பா தங்கதுரை பார்க்க வந்திருக்கியா? ஆமாம் சார். என்ன உள்ள தூங்கிட்டு இருக்கானா? அட நீ வேற. அப்ப எப்ப வேணாலும் வெட்டவர் வாங்குற பயத்துல தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். போய் பாரு போ. காஞ்சனா மட்டும் காப்பாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் உன் தலை உன் உடம்புல இருந்திருக்காது. இவ தப்பா சாட்சி சொல்லி உன் கழுத்துல கயிறு விழாம காப்பாத்தினான். ஆனா இப்போ உங்க அப்பங்கிட்ட இருந்து உன் கழுத்தையே காப்பாத்திருக்கா. நீ என்னடானா காஞ்சனாவிய கொல்ல பார்த்திருக்க. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு உன்னை துண்டு துண்டா வெட்டி கூறு கூற வித்தரணும் போல இருக்கு. நான் செய்ய நினைச்சது பெரிய பெரிய தப்பு தான். எனக்கே வெக்கமா தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க சின்னமாமா. சின்னமாமாவா? ஆமா, காஞ்சனா எனக்கு மனைவியா வர பட்சத்துல நீங்க எனக்கு சின்னமாமா முறைதானே. தங்கதுரை, நாங்க நம்பி வாழ்றப்போ நாளை பின்ன வேற நாடகத்தை போட மாட்டேல்ல. கிடையவே கிடையாது. நான் பெத்த என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். சீக்கிரமே ஊரறிய உலகறிய
நான் காஞ்சனா கழுத்துல தாலிய கட்டறேன். திலகா ஏத்துக்குவாளா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் உயிரை காப்பாத்தின நீ என் மனைவி, அதுல மாற்றமே இல்ல. என் அப்பா என்ன வெட்ட வந்ததும் அவரால் நான் வெட்டுப்பட்டதும் இன்னும் என் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்ன பார்க்க எங்க அம்மாவும் வரல, அந்த கடங்காரி திலகவும் வரல, அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை மறந்துக்கும் மதிக்கலன்னு அர்த்தம். நீலாவதிய கொன்ன நீ இன்னும் சாகாம இருக்கேன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மேல உன் அப்பாவை போல உன் அம்மாவும் உன் பொண்டாட்டியும் கூட உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். தங்கதுரை, என்னால நீ தப்பிச்சது பெரிய விஷயம் இல்ல. இதுக்கு மேல அம்மா இல்லாம அப்பா இல்லாம மனைவி இல்லாம வாழப்போற வாழ்க்கை இருக்கே, அதை எதிர்த்து வாழ்றதுதான் பெரிய விஷயம். சும்மா இருந்த சங்க சத்தமா ஊதி கெடுத்தது கௌரி தான். அவதான் அவதான் நம்ம வாழ்க்கைக்கு எப்பவுமே எதிரியா இருக்கா. விடக்கூடாது காஞ்சனா, விடக்கூடாது. இதுக்கு மேல நாம அந்த கௌரிய நிம்மதியா வாழ விடவே கூடாது. அவளை ஓட ஓட விரட்டணும். அதிர்ஷ்டம் அவ பக்கமாவே பத்துட்டு இருக்கும் போது நாம எப்படி அவளை ஓவர்டேக் பண்றது? அவ புருஷன் சித்தார்த்த என் மேல ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும். பார்த்தல, அவனோட அம்மா அரசாங்க வக்கீல் பதவியை ரிசைன் பண்ணிட்டு எனக்காக வாதாடி இருக்காங்க. அதுக்கு காரணம் சித்தார்த்து தான். அவன் எனக்கு சப்போர்ட்டா இருந்ததுனாலதான் உமாமகேஸ்வரி மேடம் பிபி போஸ்ட விட்டுட்டு என் விடுதலைக்காக போராடினாங்க. அவங்க உன் விடுதலைக்கு வெறுமனே போராடினாங்க, அவ்வளவுதான். ஆனா உன் விடுதலைக்கு ஒரே காரணம் நான். சொல்லு தங்கதுரை, நான் தானே உன் விடுதலைக்கு ஒரே காரணம்? கண்டிப்பா, நிச்சயமா, சத்தியமா, நீதான், நீ மட்டும்தான் காரணம். அப்ப அதுக்கு என்ன பரிசு தரப்போற? சொல்லு தங்கதுரை, நன்றி கடனா எனக்கு என்ன பரிசு தரப்போற? அதான் எல்லாரும் பார்க்க உன் கழுத்துல தாலி கட்ட போறேன்னு சொன்னல. அதை விட ரொம்ப முக்கியமா கௌரி கழுத்துல இருக்கிற தாலிய கீழே இறக்கணும். ஆமா, அவ எதிரில நீ கட்டின தாலியோட நான் வாழணும். ஆனா அவ என் எதிரில தாலி இல்லாம வெறும் கழுத்தோட நிக்கணும், வாழணும். நான் சொல்றது புரியுதுல்ல? இந்த சொசைட்டில நான் சுமங்கலியா நிக்கணும், அந்த கௌரி விதவையா நிக்கணும். சித்தார்த்த ரொம்ப நல்லவன். அந்த நல்லவன் நல்லா இருக்க கூடாது, அதான் என்னோட பரிசு. தங்கதுரை, கௌரிய இழுத்து தெருவுல போட்டுட்டு உன் கூட திலகாவ ஜோடியா சேர்ந்து உட்கார வச்சத நான் இன்னும் மறக்கவே இல்லை. அது நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நெருப்பு அணையணும்னா அந்த கௌரி வெள்ள புடவைக்கு சொந்தக்காரி ஆகணும். அப்பதான் எவரி அடங்கும். மாப்பிள, என் மக காஞ்சனா சொன்னத கல்யாண சீரா நினைச்சுங்க. அவ கேட்டத சீக்கிரமா செஞ்சு முடி, இல்லனா உன்னை உசுரோட வச்சே புதைச்சிருவேன். ஞாபகம் வச்சு, என் மக மனசுல நீ மறக்க முடியாத இடத்த புடிச்சிட்டதால உன்னை மார்கை மார்கால் வாங்காம இருக்க, இல்லனா எப்பவோ உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன். அந்த கௌரி புருஷன் உயிர் உன்னால அடங்கணும், இல்லனா என்னால உன் உயிர் அடங்கிரு. சாரி சித்தார்த், எனக்கு வேற வழி தெரியல. Thank you.
என்ன பண்ற? என்னடா நீ? சக்சஸ் மா, சக்சஸ், கிராண்ட் சக்சஸ். என்ன கோர்ட்ல கடிச்ச வெற்றியை சொல்றியா? ஆமாமா. ஆல்ரெடி நாம எதிர்பார்த்த வெற்றி தானே? இந்த கேஸ கையில எடுத்து பிள்ளையார் சுழிய போடுறப்பவே நம்ம வெற்றி நல்ல வெளிச்சமா தெரிஞ்சதே சித்து. அதனால தானே ரொம்ப கம்பீரமா ரொம்ப தைரியமா ஓம் மேல சத்தியம் பண்ண. இந்த யானை இருக்கே யானை, அது பூனை மாதிரி சதா சர்வ காலமும் குறுக்க நெடுக்க நெடுக்க குறுக்கன்னு நாலா பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்காது. ஒரே பக்கம் ஆடாம அசையாம உட்கார்ந்துருக்கும். கோமம் வந்து எந்திரிச்சா மட்டும் ஒரே மிதிதான் பூனை சட்னி ஆயிடும். நான் என் மக மாதிரி கோட்டை தூக்கி போட்டுட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போகவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். கோட்டை போடு, கோர்ட்டுக்கு போ. ஆனா இதுக்கு மேல எனக்கு எதிரான கேஸ்ல வாதாட வராத. ஏன்னா இதுக்கு மேல நான் பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க மாட்டேன், மருமகன்னும் பார்க்க மாட்டேன், ஜூனியர்னும் பார்க்க மாட்டேன். அதனால அவாய்ட் மை கேசஸ். Is it clear? இதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. தமிழ்ல கரெக்டா சொல்லணும்னா அறிவு முதிர்ச்சி. நான் தெரியாம தான் கேக்குறேன், தேவையா இந்த அவமானம், தேவையா இந்த நோஸ்கட்டு? வேணா வேணாம்னு சொன்னோம், கேட்டியா? அம்மா செஞ்ச உதவியால தங்கதுரை வெளியில வந்துட்டாரு. இதுக்கு மேல ரெண்டு பேருமா சேர்ந்து கடகடன்னு காலேஜ் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு பின்னால உன் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பேன்? இதுக்கு மேலே அது ஒழுங்காரு. உன் கண் எதிரிலேயே நான் தங்கதுரை காலேஜ கட்டி காட்டுறேன் பாரு. இந்த அவமானத்துல இருந்து எப்ப மீண்டு வருவ கௌரி? மீண்டு வரத்துக்கு ஒரு வாரம் ஆகுமா இல்ல ஒரு வருஷம் ஆகுமா? தர்மத்தை திரும்பவும் சூது கவ்வனதை நினைச்சா எனக்கே வருத்தமாதான் இருக்கு. நானும் உங்க ரூட்டுக்கே வரேன். நானும் ஆடை கட்டாத ஊர்ல ஆடை கட்டாம தான் இருக்கணும். நான் அழகா புடவை கட்டிட்டு வந்தது என்னோட தப்புதான். நானும் உங்களை போல பொல்லாதவளா போட்டு கொடுக்கறவளா மாறிடுறேன். நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நாளையில இருந்து போட்டு கொடுக்கற வேலைய ஆரம்பிச்சிடட்டா? என்ன என்ன போட்டு கொடுப்ப? எதை போட்டு கொடுப்ப? உங்க மகன் கிட்ட நீலாவதி கழுத்துல அவளா தாலி கட்டிக்கல, உங்க அம்மா தான் கட்டிக்க சொன்னாங்கிறத. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி காஞ்சனா சப்கான்ட்ராக்டா இருந்தத. அந்த வகையில பார்த்தா நீலாவதி செத்ததுக்கு நீங்க தான் காரணங்கிறத. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம கூட இருக்கிறவரு அவரோட அப்பாங்கிறத. பெத்தவர் யாருன்னு பெத்தவ தான் பிறந்த குழந்தைக்கு சொல்லணும். அதை ஏன் உங்க அம்மா இத்தனை வயசுக்கு பின்னாடி கூட சொல்லலன்னு கேட்டா? உங்க மகன் உங்களை சும்மா விடுவாரா? நான் உங்க பாதைக்கு வந்தா என்ன ஆகும்னு இப்ப தெரியுதா? அத்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தாய் மட்டும்தான் தாரமா மாற முடியாது. ஆனா என்னால அவருக்கு தாயாவும் மாற முடியும், தாரமாவும் இருக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களால வெறும் தாலாட்டு மட்டும்தான் பாட முடியும். ஆனா நான் தாலாட்டை பாடிட்டு கூடவே தலையன மந்திரத்தையும் பாடிடுவேன். பரவாயில்லையா?
தலையன மந்திரத்துக்கு இருக்கிற சக்திக்கு நான் தனியால விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்பேற்பட்ட அம்மாவா இருந்தாலும் பிரிச்சிடும். வேணும்னா ஒரு டெமோ ட்ரை பண்ணலாமா?